ஏறப்பெல்லாம் பறக்குதுவார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கேளே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, உன்னை வாட்டி வரைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே அறிவு போச்சு, செத்தபின் சொர்க்கம் என்றால் உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே அறிவு போச்சு, சொத்தம் என்றால் இப்பிறவே என் ஆச்சு. சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, நம்மை வாட்டி வரைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவனைத்தும் மாறிவிடும். மாறுவோம் மாற்றுவோம். எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. தம்பி எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா எங்க நாடு வல்லரசு. பங்கு சந்தை ஏறுது மேல, பங்கு சந்தை ஏறுது மேல எங்க நாடு வல்லரசு. விளங்க நெல் வில ஊறுது கீழே எங்க நாடு வல்லரசு. சதம் அடிச்சா டெண்டுல்கர் எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டி மாஸ்டர் எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சாணி அமிர்சா, வீராங்கனை சாணி அமிர்சா எங்க நாடு வல்லரசு. இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு. விடிந்தா கக்குசுக்கு 4 ரூபா எங்க நாடு வல்லரசு. டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு, டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரா மாதரா அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவனைத்து மாறிவிடும் என்றார் மாமேதை மார்க்ஸ். மாறுங்கள், மாற்றங்களின் உடன் பிறந்தார்களே. ஒரே ஒரு மாற்றத்திற்கான சிந்தனை, ஒன்னே ஒன்னு. இரட்டை இலை போட்டாச்சு, உதயசூரியன் போட்டாச்சு, தாமரை போட்டாச்சு, கை போட்டாச்சு, போடலமைக்கு போடு ஒண்ணு. உன்னால் மகத்தான மாற்றத்தை மாபெரும் மக்கள் புரட்சி இந்த மண்ணிலே நிகழ்த்த முடியும். ஒரு அழுத்து மைக்கில் ஓங்கி அழுத்து. இதுவரை இருந்த துயர துன்பம் ஊழலங்கம் இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக நினைத்து வை. மைக் அழுத்து, உன் உரிமைக்கு ஓங்கி ஒலிக்கும். கள்ளக்குறிச்சி தொகுதியிலே நாடாளுமன்றத்தில் நிற்கிறார் என் தம்பி ஜெகதீசன். ஓவியம் படித்தவன், திரைப்படத்தை எப்படி இயக்குவது என்று படித்தவன், பட்டம் படித்தவன், சட்டம் படித்தவன்,
என் உயிருக்கு இனிப்பானவன், என் உடன் பிறந்தவன், என் கொள்கை தோழனவன். கால் நூற்றாண்டுக்கு மேலாக என்னை கட்டி எனக்கு தோளுக்கு துணையாக இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக என்னோடு பயணிப்பவன். சிறந்த கள தளபதி என் தம்பி ஜெகதீசன். அவனை அனுப்புவது என்பது தமிழ் பேரினத்திற்கு பெருமை என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அருகில நாமக்கல்லில் இருக்கிறார் என் தங்கை கனிமொழி, ஒரு பொறியாளர். அவருக்கு இதை மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தங்கையை வெற்றி பெற செய்ய அனுப்புங்கள். ஐயா கருணாநிதி மகள் கனிமொழியா, சீமானின் தங்கை கனிமொழியா என்பதை இந்திய நாடாளுமன்றம். ஒரு படைப்பாளிக்கு ஒரு படைப்பாளிக்கு வாய்ப்பு ஏன் ஆக சிறந்த சமூகம் படைக்க, ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறை, சாதிய இழிவு தீண்டாமை, கொடுமைகளற்ற, மது மத போதையற்ற, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமையற்ற ஒரு புதியது ஒரு தேசம் படைக்க படைப்பாளிக்கு வாய்ப்பு. பொறியாளருக்கு வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் கட்டமைக்க பொறியாளருக்கு வாய்ப்பு. அன்பு மக்களே, அருமை உடன் பிறந்தார்களே, உங்கள் பிள்ளைகளை எங்களின் கையை பற்றி எங்களுக்கு வலிமை தந்து உயர்த்துங்கள். தமிழ் பேரினம் மற்றவர்களின் வெற்றி, திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, பிஜேபி வெல்வது, காங்கிரஸ் வெல்வது.